என்ன ஆ பாவன், நான் வீடு போய் சேர்ந்த அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் பிறகு அவளுக்கு. நீ வந்து சொல்ல எப்படி ஒத்த விட்டு கல்யாணமாக இருந்தாலும் வச்சு செஞ்சிட்டான் இல்லை, அங்கே தான் நிற்கிறான். மற்றது தராதரம் பார்க்காம இந்த சொர்ணானுக்கு மரியாதை கொடுத்தான் பாரு, அங்கே தான் நிற்கிறான். இந்த உலகத்தில் சொர்ணானுக்கு மரியாதை கொடுக்கணுமெண்டு சின்ன பூண்டு புழுவளவு கூட தெரிஞ்சிருக்கு. இன்னும் இன்றைக்கு போதா பிரடி வேலைக்கு முறிட்டு ஆ இன்னும் தடிஜனு தெரியலையாப்பா. தம்பி எங்கே ஜாலியாக போவாரா? ஏன்னா உங்களுக்கு வீடு வாங்கலையா? ஏன் இப்படி தெரியுறியா? அப்படி இல்லையா? வீட்டை போனதுக்கு இப்ப நாங்கள் சொந்தக்காரர்கள் இல்ல, அப்படி இல்லை. நீங்க பாரத பாக்கங்களுக்கு ஒரு பரிதாபமா கிடைக்கவே நீங்க இந்த இளம்பெயர் இப்படி சிறுகிறீங்க. பேசாம போய் படுக்கணும், இங்க வந்து அரகாசம் செய்யக்கூடாது. எனக்கு கோபம் வந்தா வந்தா எனக்கு இப்ப சொந்தம் சொந்தம் படிங்க எங்களுக்கு மரம் கேட்காத உங்களை பார்க்க, உங்களோட வயது காரியத்தை யோசியாமல் சேட்டை பிடிச்சு கையொண்டு பாருங்கள். எப்போ அடி வீட்ட போறான் என்ன? இந்த சேட்டை பிடி, சேட்டை பிடி, சேட்டை கொண்டு போ. எனக்கு தேவையில்லை, கலவெடுக்கவரே இல்லையானால் உங்களை பார்க்க எங்களுக்கு பரிதாபமா கிடக்கு. எங்களுக்கு பார்க்க பரிதாபமா கிடக்கு. இந்த நானும் ஒரு ஆள் தான், தெரியலையே பார்க்க. ஆரண்டி தெரியும், அது இப்ப தெரியாத இல்லையா? இப்ப உங்களோட நிக்கிறது அந்தரி வழியில குடிச்சு வரிச்சுட்டு நாசம் போடுங்கள். நல்ல மரியாதையான பிள்ளையா கிடக்கு பாக்க, போய் படுங்க. ஐயா போங்க, வீட்டுல படுங்க. ஒத்துக்கோள் உனக்கு தான். அது அதே பரவாயில்ல, எனக்கு தான் ஐயா பரு. நீ நல்ல புள்ள, எனக்கு தான் பரு. நீ நல்ல புள்ள, வீட்டை போ, வீட்டுல படையா. சரி சரி, போறேன். படிவண்டு போற சொல்லி சரி, பரவாயில்ல, போட்டு வாங்க. சரி, பெட்ல போயிரு, அவதானமா. பெட்ல வெளியில தெரிய கூடாது. ஒதி என்ன தெரியும்? இன்னும் நிக்க கூடாதான்டா. இன்றைக்கு நிக்கல அளவு கடிச்சு போட்டோமோ? இப்படியே வீட்டை போய் அசிங்கப்படுறதுக்கு சத்த நேரம் இதுல தூங்கிட்டு போனா நல்ல போலேக்கு. இந்த அகடாக்கு இல்ல பாய், இதுலயே படுப்போம். பாய கட்டி போட்டுக்கிறது என்னடா? அம்மா என்ன ஹே?
என்ன கேக்குற? ஆஹா, இந்த சொர்ணான் தூங்கக்கூடாண்டு ஊருக்குள்ள எவனோ செவ்வினை செய்துட்டான். எடுக்கிற செய்வினையே எடுக்கிற. வா. நீ பண்ணா போ. செய்வினையே எடுக்கிற. இப்போ மட்டும் தொங்குற, அதை முதலே செஞ்சுருக்கலாம். இல்லை, நாங்கள்லாம் யார்? ஊருக்குள்ளே பல பேருக்கு யோசனை செய்தவங்க. எங்ககிட்டே வா. இந்த ரோட்டால் போகிறதுக்கு வந்து அவன் அந்த பெரியாரோட குழுப்பட்டு கொண்டு வந்து அவன் எனக்கு வெறியண்டு காய்ச்சுண்டதுதான். உங்கள் வெறியண்டு எனக்கு வெறியண்டு வெளி போடும். நட்டுக்கு நடு வழியில் ஆள் நினைக்கிறேன். வெறியண்டாலும் தம்பி கொஞ்சம் வசதியான ஆள் போகலான்னு கிடக்கு. ஏண்டா பாயை விரிஞ்சு போட்டு முகத்தை மண்ணுக்கு வச்சுக்கொண்டு கிடக்கு தம்பி. அப்போ இந்த புள்ளியெல்லாம் இந்த நாளே என்ன செய்கிறது? இப்போ நாங்கள் இந்த தட்டி எழுப்பினா போகிற அவன் இயற்கையில் வெறியண்டு மாற சொல்கிறான். ஆ தம்பி நல்ல நித்திரை விடுறான். அப்போ இந்த தம்பிக்கு நாங்கள் ஒரு பாட்டு தான் சொல்லி நித்திரை நித்யா கொண்டு போடக்கு. இப்போ யாரையா குறை நித்திரையில கொள்ளுவா? தம்பி யாராரோ மாறே வரும் இந்த நாரமுதே கண்மலராய். தம்பி தம்பி உடம்பை அகானம் ஆறு பிள்ளைதே பிள்ளைதே போல் வந்துட்ட உழம்பு உனக்கு இதில் வழியில் நட்டுக்கு நடு வழியில் இல்லை வாகனம் பாருந்த பாய பிரிஞ்சு போட்டு கிடக்குற ஒன்றும் தெரியலையே. ஏய் ஒன்றும் தெரியலையே உங்களுக்கு எங்கே படுத்துருக்குறாண்டு பாயை பிரிஞ்சு போட்டு முகத்தை மதியில் வச்சு கிடக்கு. அப்படித்தான் தெரியுது. முகத்தை துடையில இங்கே வேற முகத்த சுண்டாம்பு ஊதி கிடக்கு. ஏன் முகத்தில் மண் பூச்சி பாத்திய விளையாட்ட தான் மண்ணுக்க விழுந்து விழுந்து கொண்டு என்ன மண் பூசினதா? ஏன் இப்போ தள்ளி நானே பூசினாது? ஏன் இப்போ தள்ளி விழுத்தேன்? நான் தள்ளி விழுத்தவரே இல்லை. அப்போ நீங்கள் வீட்டை போங்க. கையை விட போ. நான் ஒன்று சொன்னால வருகின்றா வீட்டை போகணும் என்று. அப்போ நான் போகட்டேன். நான் சிவனேண்டு என்ற பாட்டில் போ. சிவனேண்டு நட்டுக்கு நடு வழியில் கிடக்கிறது. அங்கே எங்கே ஓரமாக போய் படைக்கலாம், நட்டு வீட்டில் படைக்கலாம். இதில் ஏன் படுத்திருந்தேன்? நானே படுத்திருந்தேன். இந்த மண் பாத காரணமே நீ தானே? ஓ நான் தான் காரணம் தம்பி. பாயை சுற்றி கொண்டு வீட்டை போய் அப்போ பாயை சுற்று பாயை சுத்து எங்கேயாலே வந்து படுத்திருக்கிறீர்கள் வழியில். பாயை சுத்து பாயா பாயை கூடி இழுத்து பிரிக்கிறேன். மோத்திரம் முடிச்சு மோத்திரம் முடிச்சு தம்பி ஒரு அளவிலான மரியாதை காய்ச்சிருக்கிறது. எனக்கும் கோபம் வந்தேன்னா வீட்டோடு வந்தேன். பாயை களை எடுக்க வந்தேன். நட்டுக்கு நடுவழியில விரிச்சிட்டு கிடக்குறேன். அதுக்கு வீதியிலேயே பறந்துருக்கேன். இல்லையா உங்களுக்கு அங்கால கடந்து போகலாம் தான். கடந்து போகலாம் பரவாயில்ல. உங்களை பார்க்கங்களே பாவமா இல்லை கிடக்கு. அது சரி பாட்டி பால் உனக்கு பால் துட்டி வந்து எனக்கு கிடைச்ச பாரு. ஒரு கணக்கு விளக்குறான் தம்பி பிறந்தோன்னு இருக்கிறது. பாயை விழுந்துட்டு திருப்பி அடிப்பானோ? என்ன நடக்கணும்னு நீ எனக்கு கோபம் வந்தேன்னா எனக்கு என்ன இரண்டு பிளங்க இல்லையா? நீ ஒரு மரியாதையா தான் சொல்லிக்கொண்டேன். ஓ ஊதி கெடுக்கல நாங்க நடந்தோம். தெரியுது பாக்க இந்த மாதிரில வடிவா தான் கிடக்குது. வடிவா தான் கிடக்கு. மோதிர மரம் கேட்டுப்பார். ஓ வடிவா தான் சொல்லி அரைஞ்சொண்டு வர வாரம். இந்தலா குஞ்சில இருந்து இந்தலா பேசுல இருந்து இந்தலா பேசுல வரைக்கும் சொல்லும் என்ற. ஓ சொல்லும் சொல்லும் சொன்னானு கேட்டுப்பார். சொன்னானு சரியான விலாக வேண்டிய அரைஞ்சனான். சரியான குடிகாரன்னு அரைஞ்சனான். போங்கோ மாற சொல்லி போட்டேன். வீட்டை போங்க விட்டுட்டு போன்னு சொல்ற நீ போட்டு நான் போவேன். பரவாயில்ல போங்கோ விட்டு என்ன செய்யறான்னு தம்பி ஒரு அளவோட தம்பி பொறுத்து கொண்டு நிற்கிறேன். நாங்களும் இல்லாட்டி சரியா இல்லாட்டி இல்லாட்டியேண்டா எனக்கும் கோபம் வந்தேன்டா. என்ன நடக்கும் பிளங்க இல்லை உங்களுக்கு? என்ன நடக்கும்? அதையா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அதையான் என்ன நடக்கும்னு பார்க்க போகிறேன். இப்போ
أنا أقول لك 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 أنا